நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய நலமான வணக்கங்கள். ஆயுள் முழுவதும் ஆரோக்கியம் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி மூலம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் எனக்கு பெருமகிழ்ச்சி. இன்றைக்கு நம்மை சுற்றி இருக்கக்கூடிய மூலிகைகள் பெரும்பாலும் மருந்துகளாகத்தான் நமக்கு பயன்படுகிறது அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்ம எல்லாருக்குமே உண்டு. ஆனால் நிறைய மூலிகைகள் பார்த்திங்கன்னா இன்றைக்கு மருந்துகளாக பயன்படுவதை விட இன்றைக்கு உணவாக பயன்படுவது அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் இருக்கிறத பார்க்க முடிகிறது. இந்த உணவாக அவை பயன்படுத்தப்படும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய நல்ல விளைவுகள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இன்றைக்கு ஒரு நோய்வாய்ப்பட்டிருக்கக்கூடிய நிலைமையில் ஊட்டச்சத்து இருக்கக்கூடிய ஆகாரங்களை சாப்பிட முடியாத ஒரு நிலைமை ஏற்படும் போது, சில நேரங்களில் ஊட்டச்சத்து இருக்கக்கூடிய உணவுகளை உடல் கிரகிக்க முடியாத ஒரு சூழல் ஏற்படும் போது, இந்த மூலிகைகளிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த பொருட்களை உணவாக நாம் பயன்படுத்தும் போது உடலுடைய ஆரோக்கியம் மட்டுமல்ல, ஊட்டச்சத்து இருக்கக்கூடிய அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் உடலில் சேரும்போது உடலுடைய உடல் நலனும் வேகமாக முன்னேறுவதை நம்ம பார்க்க முடியும். அந்த வகையில் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் கூவைக்கிழங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆயுர்வேதத்தில் இதற்கு ஷட்டி அப்படின்னு பேர். ரொம்ப அழகாக வளரக்கூடிய ஒரு தாவரம். அதிலிருந்து கிடைக்கக்கூடிய இந்த மாதிரி வேர், இதை வந்து மருந்துக்காகவும் உணவுக்காகவும் பயன்படுத்துகின்ற வழக்கம் இருக்கிறத பார்க்குறோம். பொதுவாக பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆயுர்வேதத்தில் ஜீரியாட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இன்றைக்கு மாடர்ன் மெடிசனில் சொல்லக்கூடிய ஒரு டேர்ம் அது. அதாவது வயது முதிர்ந்த நிலையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு துறைக்கு தான் ஜீரியாட்ரிக்ஸ்ன்னு பேர். அந்த ஜீரியாட்ரிக்ஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும் போது இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய நிறைய மருத்துவ முறைகள் பார்த்திங்கன்னா, இந்த சத்துள்ள மாத்திரையை சாப்பிடுங்க, அந்த சத்துள்ள மாத்திரையை சாப்பிடுங்கன்னு மட்டும்தான் சொல்கிறாங்களே தவிர, எந்த மருத்துவ முறையும் அதற்கு நல்ல மருந்துகளை கொடுப்பது கிடையாது அப்படிங்கிற ஒரு கவலை நம்ம எல்லாருக்குமே இருக்கிறத பார்க்கலாம். இன்றைக்கு பார்த்திங்கன்னா நம்ம குடும்பத்திலேயே ஒரு தாத்தா பாட்டி இல்லை வயதான ஒரு தந்தை இருக்கும்போது, நம் கண்முன்னே அவர்களுடைய ஆரோக்கியம் குறையும் போது எதை உணவாக கொடுப்பது, எப்படி கொடுப்பது, எதை கொடுத்தாலும் அவரால் ஜீரணம் செய்ய முடியவில்லையே நம்ம கவலைப்படுவோம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய வயதானவர்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நீக்குகின்ற மிகச்சிறந்த அருமருந்துகளில் ஒன்று இந்த கூவைக்கிழங்குன்னு சொல்லுவோம். கூவைக்கிழங்கிலிருந்து எடுக்கக்கூடிய சூரணம் நமக்கு எல்லா நாட்டு மருந்து கடைகள்லையும் கிடைக்கக்கூடிய ஒன்றுன்னு சொல்லலாம். இதை நேரடியாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வெந்நீரில் கலந்து நம்ம சாப்பிட்டாலே உடலுடைய ஆரோக்கியம் பலப்படுறத பார்க்க முடியும். வயிற்றுப்போக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், உடலில் இருக்கக்கூடிய டீஹைட்ரேஷன் நம்ம சொல்லக்கூடிய பிரச்சனைகள், அதே போல் ஒரு காய்ச்சல் ஏற்பட்டு உடல் குறையும் போது, ஒரு அறுவை சிகிச்சை செய்து கொண்டு உடலுடைய பலவீனம் அதிகரிக்கும் போது அதை வேகமாக குணப்படுத்தி மீண்டும் ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை கொண்டு வருவதற்கு இந்த கூவைக்கிழங்கு மிகச்சிறந்த ஒரு மருந்தாக இருக்கிறத நம்ம பார்க்கணும். கூவைக்கிழங்குடைய மருத்துவ குணங்களை பற்றி விவரமாக இப்போது நாம் பார்ப்போம். கூவைக்கிழங்கை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகளுக்கு பொதுவாகவே மிகச்சிறந்த ஒரு மருந்துன்னு சொல்லலாம். பொதுவாக வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள்னு ஏற்படும் போது ஐபிஎஸ்ன்னு சொல்லக்கூடிய இரிட்டபிள் பவல் சின்ட்ரோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை. காலை எழுந்து உணவு சாப்பிட்டவுடன் மோஷன் போயிட்டே இருக்கணும் போல் ஒரு சூழல் இருக்கும். எங்கேயாவது வெளியில் போகிறோம் அப்படின்னு நினச்சோன்னா, ஐயோ மோஷன் வந்துருமோ அப்படின்னு நினச்சிட்டு வெளியிலே போகாமல் வீட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகளை உண்டாக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வியாதி இரிட்டபிள் பவல் சின்ட்ரோம்னு சொல்லக்கூடிய பிரச்சனை. இன்றைக்கு இந்த ஐபிஎஸ் ஏற்படும்போது பார்த்திங்கன்னா மனதளவில் அளிக்கக்கூடிய சிகிச்சை அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியமோ, அதே போல் உடலளவில் அளிக்கக்கூடிய சிகிச்சையும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் இல்லாமல் அதே நேரத்தில் அடிக்கடி மலம் கழிக்க வேண்டிய பிரச்சனையை குறைக்கக்கூடிய மிகச்சிறந்த மருந்துகளில் இந்த கூவைக்கிழங்கு ஒன்றாக இருக்கிறத பார்க்குறோம். இதிலிருந்து எடுக்கக்கூடிய சூரணத்தை ஒரே ஒரு தேக்கரண்டி எடுத்து காலை ஒரு முறை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு முறை உணவுக்கு முன்புன்னு சாப்பிட்டாலே அந்த அடிக்கடி மலம் கழிக்கக்கூடிய பிரச்சனை குறைந்து உடல் குணமாகிறத நம்ம பார்க்கலாம். அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை, அதாவது பெருங்குடலில் இருக்கக்கூடிய உடலுக்கு நல்லது செய்யக்கூடிய பாக்டீரியாக்களுடைய அளவு குறைந்து பெருங்குடலில் இருக்கக்கூடிய உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளாக மாறக்கூடிய அந்த நொதி செய்யக்கூடிய சில பாக்டீரியாக்களுடைய அளவு அதிகமாகும் போது அந்த இடத்தில் கடுமையான புண்கள் ஏற்பட்டு விடுவதை நம்ம பார்க்குறோம்.
எப்பெல்லாம் கொழுப்பு சம்பந்தப்பட்ட உணவுகளையோ அல்லது எப்பெல்லாம் வந்து அதிகமான காரம் இருக்கக்கூடிய உணவுகளையோ நம்ம சாப்பிட ஆரம்பிக்கிறோமோ அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய கழிவுகள் மிகப்பெரிய அளவில் பெருகி நமக்கு அந்த இடத்துல இரத்தப்போக்கோடு இருக்கக்கூடிய ஒரு டயேரியான்னு சொல்லக்கூடிய நோயாக அது மாறிவிடுகிறது. அப்போ என்ன ஆகுதுன்னா ஏதாவது ஒரு நாள் ஹோட்டலில் ஒரு சாப்பாடு சாப்பிட்டுட்டோம்னா அடுத்த நாள் பார்த்திங்கன்னா 15 முறை 20 முறை மலம் கழிந்து கொண்டிருப்பதை நம்ம பார்க்க முடியும். அந்த மாதிரி மலம் கழிவது மட்டுமல்ல உடலில் மிக கடுமையான பாதிப்பாக மாறி சில நேரங்களில் இரத்தமும் உள்ளே இருந்து சீழ் போன்ற பொருட்களும் உடலை விட்டு வெளியே போகிறத நம்ம பார்க்க முடியும். இன்றைக்கு நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த அல்சரேட்டிவ் கொலாய்டிஸ் இருக்கும்போது 6 மாதத்திற்கு ஒரு முறையாவது எமர்ஜென்சியாக மருத்துவமனையில் சேர்ந்து சிகிச்சை எடுத்து கொள்ள வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறத பார்க்குறோம். இந்த மாதிரி ஏற்படக்கூடிய பிரச்சனையை குறைத்து உடலை குணமாக்கக்கூடிய மிகச்சிறந்த மருந்துகளில் ஒன்று எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கூகை கிழங்கை தான் சொல்லணும். கூகை கிழங்கிலிருந்து எடுக்கக்கூடிய சூரணத்தை தண்ணீரில் கலந்து லேசாக கொதிக்க வைத்து ஒரு கஞ்சி போல தொடர்ந்து சாப்பிடும்போது படிப்படியாக அந்த அல்சரேட்டிவ் கொலாய்டிஸை ஏற்படுத்துகின்ற அந்த ஒரு காரணிகள் குறைந்து உடலுடைய ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதை நம்ம பார்க்க முடியும். அந்தளவு கூகை கிழங்கு பார்த்திங்கன்னா உடலுக்கு நல்லது செய்யக்கூடிய மிக முக்கியமான மூலிகைகளில் ஒன்று அப்படின்னு சொல்லலாம். கூகை கிழங்குக்கு இருக்கக்கூடிய இன்னொரு மிக முக்கியமான ஒரு மருத்துவ குணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உடலுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய ஒரு நல்ல ஒரு மருந்துன்னு சொல்லலாம். இன்றைக்கு நம்ம நிறைய உற்சாக பானங்களை சாப்பிடுகின்ற பழக்கங்களை வைத்திருக்கிறோம். காஃபியிலிருந்து டீலிருந்து இன்றைக்கு எவ்வளவோ மார்க்கெட்டில் விதவிதமான பேர் இருக்கக்கூடிய உற்சாக பானங்கள். ஆனால் இந்த உற்சாக பானங்களை சாப்பிடும்போது உடலுடைய ஆரோக்கியத்திலேயோ அல்லது உடலுடைய தசைகள் மற்றும் உடலுடைய இயக்கத்திலேயோ மிகப்பெரிய மாற்றங்கள் இருக்குமான்ற ஒரு கேள்வி நம்ம கேட்டோம்னா இல்லை அப்படிங்கிறது தான் அதற்கான பதில். அப்போ நம்ம இயற்கையான முறையில் எவ்வாறு உடலை ஆரோக்கியமாக வைத்து கொள்ள முடியும், ஒரு உற்சாக பானமாக எதை சாப்பிடும்போது உடலுடைய ஆரோக்கியம் மேம்படும் அப்படின்னு பார்க்கும்போது அதற்கு இந்த கூகை கிழங்கு ஒரு மிகச்சிறந்த மருந்து. கூகை கிழங்கிலிருந்து எடுக்கக்கூடிய சூரணம் 1 தேக்கரண்டி அளவு எடுத்து 200 மில்லி அளவுக்கு தண்ணீரில் இட்டு நன்றாக கொதிக்க வைத்து 100 மில்லியாக அதை குறைத்து வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த ஒரு மூலிகை தேநீரை காலை இரவு அப்படிங்கிற மாதிரி ஒரு 100 நாட்கள் சாப்பிட்டு பாருங்கள். உங்களுடைய உடல் எடையில், உங்களுடைய மனதுடைய புத்துணர்ச்சியில், உங்களுடைய உடலுடைய இயக்கத்தில், தூங்குகின்ற நேரம் மற்றும் தூக்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டு உடலுடைய ஆரோக்கியம் மாற்றம் அடைவதை நம்ம பார்க்க முடியும். இன்றைக்கு ஜீரியாட்ரிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய துறை. 70 வயதுக்கு மேலே ஏற்படக்கூடிய நோய்களுடைய ஸ்பெஷலிஸ்ட்டுக்கு தான் ஜீரியாட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஜீரியாட்ரிக்ஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் உலகையே அச்சுறுத்தி கொண்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வழக்கமாக கொடுக்கக்கூடிய மருந்துகள் எல்லாம் வயதான காலத்தில் நம்ம கொடுக்க முடியாது. ஒரு சர்க்கரையே இருந்தாலும் இன்சுலின் போடும்போது 85-90 வயது ஆகும்போது இன்சுலின் ரெசிஸ்டன்ட் ஆகிவிடுகிறது. பிளட் ப்ரெஷருக்கு கொடுக்கக்கூடிய மாத்திரைகள் வேலை செய்வது கிடையாது, அல்லது ரொம்ப வேலை செய்யும், லோ ப்ரெஷர் ஆகி பிரச்சனை வரும். இரத்த உறைதலுக்கான மருந்துகளை கொடுக்க முடியாது, எங்கேயாவது இடிச்சிட்டா ரத்தம் உடம்பை விட்டு போயிட்டே இருக்கும். அப்போ ஜீரியாட்ரிக் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படும் போது அதை எவ்வாறு கட்டுப்படுத்துவது, என்ன உணவுகள் கொடுப்பது அப்படிங்கிறது தான் இன்றைக்கு ஒரு 30-40 வயது இருக்கக்கூடிய அந்த ஜெனரேஷனோட மிகப்பெரிய ஒரு கவலையாகவே இருக்கிறதுன்னு சொல்லலாம். இன்றைக்கு பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆவரேஜ் லைஃப் எக்ஸ்பெக்டன்சியே 60 வயதை தாண்டி விட்டது. அதுவும் நம்ம ஜென்ரேஷனில் இருக்கவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிச்சயமாக 80-90 வயது வரை வாழ்வதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி இயற்கையான முறையில் இதை குணப்படுத்தி கொள்ள முடியும் அப்படின்னு பார்க்கும்போது, எப்படி வயதான காலத்தில் வருகின்ற பிரச்சனைகளை குறைத்து உடலுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொள்ள முடியும் அப்படின்னு பார்க்கும்போது அதற்கு தீர்வளிக்கின்ற மிகச்சிறந்த மருந்து இந்த கூகை கிழங்குன்னு நம்ம சொல்லலாம். நிறைய பேர் என்னை பார்க்க வருவாங்க, சார் பைபாஸ் பண்ண பிறகு என்னால் நடக்கவே முடியல, எனக்கு வந்து ஆஞ்சியோகிராம் பண்ணாங்க, ஆஞ்சியோ பிளாஸ்ட் பண்ணாங்க, அதன் பிறகு பார்த்திங்கன்னா என்னோடய ஆரோக்கியம் ரொம்ப குறைவாக இருக்குது, முன்னெல்லாம் நான் 5 கிலோமீட்டர் நடப்பேன், இப்போல்லாம் 2 கிலோமீட்டர் நடந்தாலே எனக்கு உடல் சோர்வு அதிகமாக இருக்கிறது, இரவு நேரங்களில் கண்முழித்து என்னால் வேலை செய்ய முடிவதில்லை அப்படின்னு நிறைய கம்ப்ளைண்ட்ஸோடு நிறைய பேர் வர்றதை பார்த்துருக்கேன். அவங்களுக்கெல்லாம் மருந்துகள் கொடுப்பதை காட்டிலும் உணவு முறைகளில் மாற்றம் வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆலோசனை நான் செஞ்சுட்டு
அது கூடவே அவர்களுக்கு கூகை கிழங்கிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த சூரணத்தை சாப்பிடுங்க அப்படிங்கிற ஒரு அட்வைஸை நான் கொடுப்பேன். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதன்படி அவங்க அதை வீட்டிலேயே ஒரு கஞ்சி போல் தயாரித்து சாப்பிடும்போது அவர்களுடைய ஆரோக்கியத்தில் மிகப்பெரிய அளவில் மேம்பாடு ஏற்படுவதை பார்க்க முடியும். அந்தளவுக்கு அறுவை சிகிச்சை செய்த பிறகோ, காய்ச்சலில் இருந்த பிறகோ, அல்லது நீண்ட நாட்கள் உடலில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பிரச்சனையினால் பாதிக்கப்பட்ட பிறகோ, உடல் தேறுவது அல்லது உடல் பலவீனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும்போது அதை மாற்றுகின்ற மிகச்சிறந்த ஒரு மருந்தாக இந்த கூகை கிழங்கு இருக்கிறத நம்ம பார்ப்போம். இளமை நேயர்களே, இந்த கூகை கிழங்கை பொறுத்தவரையிலும் இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும், அல்சரேட்டிவ் கொலாய்டிஸ் சம்பந்தப்பட்ட கோளாறுகளுக்கும், உடலில் இருக்கக்கூடிய நிறைய வகையான பலவீனங்களை குறைத்து உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்வதற்கும், வயதான காலத்தில் ஏற்படுகின்ற எலும்பு, தசை, தசைநார்கள், நரம்பு சம்பந்தப்பட்ட பலவீனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும், எல்லாவற்றுக்கும் மேலாக பெண்களுக்கு ஏற்படுகின்ற வெள்ளைப்படுதல் சம்பந்தப்பட்ட கோளாறுகளுக்கும் இயற்கை கொடுத்திருக்கின்ற ஒரு மிகச்சிறந்த அருமருந்துன்னு சொல்லலாம். இதை ஒரு மருந்தாக அல்ல, ஒரு உணவாக பயன்படுத்தி வந்தாலோ அல்லது ஒரு உற்சாகபானமாக பயன்படுத்தி வந்தாலேயும் கூட நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்துட முடியும். லக்ஷ்மி அப்படிங்கிற நேயர், 34 வயது, பீஜாப்பூர், கர்நாடகா அப்படிங்கிற இடத்துலேருந்து ஒரு கேள்வி எழுதியிருக்காங்க. அவங்க வயது வந்த காலத்திலே இருந்து அவர்களுக்கு மாதவிலக்கு சரியாக ஏற்பட விடுவதில்லை. மாதவிலக்கு ஏற்படுவதற்காக மாத்திரைகளை எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. குழந்தையின்மை சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறது. இந்த மாதவிலக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குணமான பிறகுதான் குழந்தையின்மைக்கு சிகிச்சை எடுத்துக்கொள்ள முடியும்னு சொல்கிறாங்க. இயற்கை முறையில் இது சரியாவதற்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. உடல் எடை சமீப காலத்தில் ரொம்ப அதிகமாகி வருகிறது, ரொம்ப பயமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தைராய்டு சம்பந்தப்பட்ட கோளாறுகள் எதுவும் இல்லை அப்படிங்கிற ஒரு குறிப்பும் கொடுத்துருக்காங்க. லக்ஷ்மி மேடம், பொதுவாகவே மாதவிலக்கு சம்பந்தப்பட்ட கோளாறுகள் ஏற்படுவதற்கு ரெண்டு காரணங்கள் இருக்கிறத பார்க்குறோம். ஒன்று, உடலில் இருக்கக்கூடிய ஹார்மோன்களுடைய செயலில் இருக்கக்கூடிய குறைபாடுகள். இரண்டாவது, மன அழுத்தம் சம்பந்தப்பட்ட காரணிகளாக இருக்கிறத பார்க்குறோம். உடற்காரணிகள், மனது சம்பந்தப்பட்ட காரணிகள், இது ரெண்டையும் நம்ம ஒன்றாக சேர்த்து குணப்படுத்தும் போது தான் உடலுடைய ஆரோக்கியம் மேம்படுவதை நம்ம பார்க்க முடியும். அந்த வகையில் பார்க்கும்போது உங்களுக்கு ரெண்டு மருந்துகள் இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு உதவி செய்யுமா? ஒன்று, கருஞ்சீரகம். பொதுவாகவே எல்லார் வீட்டு சமையல் கட்டிலும் இருக்கக்கூடிய கருஞ்சீரகம். இந்த கருஞ்சீரகத்தை நன்றாக எடுத்து அரைத்து ஒரு துணியில் போட்டு சலித்து எடுக்கக்கூடிய சூரணம், ஒரு தேக்கரண்டி 5 கிராம் அளவுக்கு வெந்நீரில் கலந்து காலை ஒருவேளை மட்டும் உணவுக்கு முன்பு அப்படின்னு எடுத்துக்க ஆரம்பிங்க. இது உங்களுடைய உடல் எடை மற்றும் மாதவிலக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை குறைத்து மாதவிலக்கை சீராக்க உதவுறதை நம்ம பார்க்கலாம். இரண்டாவது, தொட்டால் சினிங்கி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தாவரம். பொதுவாகவே நம்ம சுற்றுப்புறத்தில் ரொம்ப அழகாக வளர்ந்துருக்கக்கூடிய தாவரம். இந்த தொட்டாசினிங்கியுடைய வேர் வேண்டும் அப்படின்னு நாட்டு மருந்து கடைகளில் கேட்டு பாருங்கள். அந்த தொட்டாசினிங்கியுடைய வேரை ஒரு 20 கிராம் அளவுக்கு எடுத்து 1 லிட்டர் அளவுக்கு தண்ணீரில் போட்டு கொதிக்க வைத்து அதை 300 மில்லியாக குறைத்து விடுங்கள். வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த ஒரு கஷாயத்தை காலை ஒரு முறை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு முறை உணவுக்கு முன்பு அப்படின்னு எடுத்துக்க பாருங்கள். ரொம்ப வேகமாக உங்களுடைய மாதவிலக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மற்றும் உங்களுடைய உடல் எடை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதை பார்க்க முடியும். ஸோ உங்களுக்கான தீர்வு, கருஞ்சீரகம் 5 கிராம் சூரணம் காலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு, தொட்டாசினிங்கி வேரிலிருந்து எடுக்கக்கூடிய கஷாயம் 100 மில்லி காலை மதியம் இரவு உணவுக்கு முன்புன்னு எடுத்துக்குங்க. நல்ல மாற்றம் ஏற்படுவதை நாம் பார்க்க முடியும். நேயர்கள், உங்களுடைய ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட கேள்விகளை எங்களுக்கு அனுப்ப வேண்டிய முகவரி: டாக்டர் கௌதமன், மருத்துவ இயக்குனர், ஸ்ரீவர்மா ஆயுர்வேத மருத்துவமனை, N37, வாவூசி முதல் தெரு, கோடம்பாக்கம், சென்னை 24. நேயர்களே, கூவை கிழங்கை பற்றியும் உடலுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துகின்ற உடல் தேற்றியாக அது எவ்வாறு உதவி செய்கிறது அப்படிங்கிறதை பற்றியும், அதே போல் அறுவை சிகிச்சை செய்து கொண்ட பிறகு குறிப்பாக இதயமாற்று அறுவை சிகிச்சை அல்லது இதய அறுவை சிகிச்சை செய்து கொண்ட பிறகு உடலுடைய ஆரோக்கியம் வேகமாக மீண்டும் ரீகூப் ஆகுவதற்கு எவ்வாறு அது உதவி செய்கிறது அப்படிங்கிறதை பற்றியும், ஒரு உணவாக வயதானவர்கள் அதை உபயோகப்படுத்தும் போது கிடைக்கின்ற நல்ல பலன்களை பற்றியும் விவரமாக இன்றைக்கு பார்த்தோம்.
இதை மருந்தாக உபயோகப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு உணவாக நாம் தாராளமாக உபயோகப்படுத்தலாம். மீண்டும் நாளை மற்றொரு மூலிகையோடு, அதோடு மருத்துவ குணங்களோடு, அதோடைய செய்முறை விளக்கங்களோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டாக்டர் கௌதமன். நன்றி, வணக்கம்.